ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காத்து வாக்கிலே ரெண்டு காதல் படம் வந்து ரிலீஸ் ஆகிடுச்சு. இதை வந்து பார்த்துட்டு எல்லாருமே வந்து நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. அதில் இப்போ என்ன என்ன இதுன்னா எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சமந்தாவை தான் எல்லாருக்குமே வந்து பிடிச்சிருக்கு. நயன்தாராவுக்கு தெரியும், கோடிக்கணக்கில் இப்போ பணம் வாங்குற தமிழ் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா நயன்தாரா தான் இருக்காங்க, லேடி சூப்பர் ஸ்டார் தான். ஆனால் இப்போ வந்து இந்த படத்தில் பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப அதிர்ச்சி ஆகிட்டாங்க. ஏன்னா பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து அவங்க உள்ளி குச்சியாக வத்தல் துத்தமாக ரொம்ப உள்ளி குச்சியாக ஆகிட்டாங்களா, ரொம்ப வயசான தோட்டத்தில் வந்து பார்க்கவே வந்து ரொம்ப உள்ளி பிச்சு ஆகிட்டாங்களாம். அதே சமயம் சமந்தா வந்து கூட இன்னொரு ஹீரோயின் போது அவதும் இல்லாமல் அவங்க புடவை எடுத்துகிட்டு வரும்போது ரசிகர்கள்லாம் வந்து பிடிக்கல, வெத்தல் தொத்தலாக இருக்காங்க. அதுவும் இல்லாமல் புடவை வேற எடுத்து பிடிக்கல. ஆனால் சமந்தா பார்த்திங்கன்னா, சமந்தா வர காட்சி எல்லாருமே பார்த்திங்கன்னா ஒரே கை தட்டு விசில் இதுலேருந்தே நல்லா வந்து தெரிஞ்சு போச்சு. உங்களுக்கு வந்து மாடர்ன் ட்ரெஸ் வந்து சமந்தா வந்திருக்காங்க. ஸோ அதிக அளவு ரசிகர்கள் தமிழ்நாட்டில் யாருக்கு இருக்காங்கன்னு பார்த்திங்கன்னா, நயன்தாராக்கு இல்லை சமந்தாவுக்கு தான் இருக்காங்க. இதை பார்த்துட்டு எல்லாருமே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, தயாரிப்பாக எல்லாருமே இன்னுமே நயன்தாரா வந்து ஹீரோயினாக எடுக்கிறதுக்கு லைக் கிடையாது, அதுவும் கோடிக்கணக்கில் பணம் கொடுத்து இவங்களை ஹீரோயினாக நாங்கள் இன்னும் வைக்க மாட்டோம் அப்படின்னு எல்லாருமே வந்து சொல்கிறாங்களா. அது சமந்தாவோட அது சமந்தா நயன்தாரா வந்து ரெண்டு பேர் கம்பேர் பண்ணும்போது இந்த சமந்தா தான் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்காங்களா. அவங்க முன்னாடி நயன்தாரா வந்து அழகில்லை, என்ன தான் மேக்கப் போட்டாலும் ஒரிஜினல். பார்த்தவங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இனிமேல் வர வந்து சினிமாவில் வந்து நயன்தாராவை ஹீரோயினாக நடிக்க வந்து சான்ஸ் கிடைக்குமாங்கிறது ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா இனிமேல் வர இனிமேல் வந்து இந்த காத்து வாக்கில் படத்தில் இதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா சமந்தாவுக்கு கண்டிப்பாக வந்து ஹீரோயின் வந்து நிறைய சான்ஸ் கிடைக்கும், குவியும். ஆனால் நயன்தாராவுக்கு வந்து இனிமேல் சான்ஸ் வந்து ஹீரோயினாக யாரும் போடுவாங்களாங்கிறது சந்தேகம்தான். ஏன்னா ஒரே ஒரு ஹீரோயின் போது அவங்கள மட்டும் போடும்போது ரசிகர்களுக்கு வந்து பிடிச்சிருக்கணும். ரசிகர்கள் வந்து இந்த மாதிரி தமிழ்நாட்டு ரசிகர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா எலும்பும் தோளுமாக வந்து இப்படி இருக்கிற இந்த ஹீரோயினை வந்து பொதுவாக பிடிக்காது. அதனால் வந்து இனிமேல் வந்து அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்குமா இல்லை சினிமா வந்து இனிமேல் எப்படி நிலையிருக்குதுங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம். இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.